வணக்கம், வெல்கம் டு ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட்ஸ். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேத்தி கார்ன் புலாவ். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரையை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு கப் கார்ன், ஒரு சின்ன கேரட், ஒரு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனியா பொடி அரை ஸ்பூன், ஜீரகப்பொடி அரை ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன், தாளிச்சு கொட்டுறதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 5-6 மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை பொடி போட்டிருக்கேன். உங்ககிட்ட முழு பட்டை இருந்தால் அதை போட்டுக்கலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான சாம்பார். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச ஒரு கப் பாஸ்மதி ரைஸை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, ஒரு கப் ரைஸ்க்கு 1 1/2 கப் தண்ணி விட்டு, ஃபஸ்ட்டு அதை குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சாதத்தை வடித்து வச்சுக்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை குக்கரில் வச்சு ஒரு 4 விசில், 3-4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர், 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது சூடானதும் ஏலக்காய், கிராம்பு, மிளகு, பட்டைப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பைசஸ் வேணும்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயக்கீரை, புதினா, கொத்தமல்லி இது மூணுக்கும் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவோட நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு, இப்போ 1 கப் கார்ன், 1 கேரட், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னும் கேரட்டும் வேகிற வரைக்கும் வச்சுக்கலாம். குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண ரைஸை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னும் கேரட்டும் நல்லா குக் ஆனதும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 அளவு உப்பு, இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக் பண்ண ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸை ரொம்ப சூடாக போட்டால் சமயம் உடையும். ஸோ கொஞ்சம் ஒரு பிளேட்டில் அப்படி பரப்புன மாதிரி ஆற வச்சுட்டு போட்டால் நல்லா உடையாமல் வரும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்மளோட மேத்தி கார்ன் புலாவ் ரெடி. இந்த
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.